பிஎம்டபிள்யூ 5 சீரீஸ். இது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் மூலியமாக நான் வந்து எனக்கு வந்து கேஷில் வந்து நான் வந்து வாங்கினது. Hey guys, welcome back to meninhills. Hope you all are doing good. இன்னைக்கு வந்து எந்த ஏரியா வந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோத்தகிரி பக்கத்தில் வந்து சவ் சவ்வில் சவ் சவ் வேலின்ற ரெசார்ட். இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் பிளானுக்கு வந்தோம். பட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 5,000 அந்த மாதிரி வரும். ஸோ 3 பர்சன்ஸ் வரைக்குமே அக்கமடேட் பண்ணலாம். அண்ட் இதுதான் இந்த சுற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே. ஸோ ஓ, இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஐ மீன் தேர் இஸ் அ பர்டிகுலர் வேர்ட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்தோம், லைக் வி ஸ்பெண்ட் அவர் டே வெரி நைஸ்ன்னு சொல்லணும். பிகாஸ் நாங்கள் இப்போ லேட் நைட் வந்தாலும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி, ஐ மீன் எல்லாருமே இந்த இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். அண்ட் இதோட இன்னொரு சைட்லாம் நான் காமிக்கிறேன். நான் வந்து ரூம்ஸ் எல்லாம் உள்ளே காமிக்கிறேன். ரூம்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெயின் கோத்தகிரிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ், அதாவது டேரிங்டன்னு ஏரியா இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏய், நம்ம சைக்கிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்கிறதெல்லாம் ஐ கெஸ். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரே இதாக இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த என்ன ஜம்பிங் சம்திங் இங்கே விளையாடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஏரியா, இந்த ப்ராப்பர்ட்டிஸு. என் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது இன்னும் போயிட்டே இருக்குது. நான் வந்து அங்கேயோட முடியுதுன்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமாக, ஐ மீன் நிறைய பில்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இன் சைடெல்லாம் வந்து கார் பார்க்கிங்கோட எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் இதோட வியூ பாயிண்ட். இங்கேருந்து இங்கேருந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம சில்லிங் பண்ணுறதுக்கு இங்கே மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அண்ட் என்னென்னா நைட்டில் வந்து நீங்கள் அனிமல் சைட்ஸிங்கும் பார்க்கலாம் போல் இந்த மாதிரி ஏரியாவில். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெளியில் லான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீடட் வந்து நீங்கள் வந்து இங்கேயும் வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு, அதாவது இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபார் ஃபேமிலி ட்ரிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சுற்றி. ஸோ டோட்டலாக வந்து சைலண்ட்டாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. நாங்கள் வந்தது வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அன்றைக்காகும்போது கொஞ்சம் ரஷ் இருக்குது. ஒரல்ஸ் நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு கூட ரஷ் இருக்குமான்றது டவுட் தான். சூப்பராக இருக்குது அஷ்லா. இது வந்து எப்படின்னா இதோட கான்செப்ட் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் அங்கேருந்து வர ரோடு மட்டும்தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னு சொல்லணும். கோத்தகிரியிலேருந்து இந்த டேரிங்டன்லேருந்து ஒரல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஏரியா சில் அவுட்டுக்கு. ஃபுல்லாக எஸ்டேட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எஸ்டேட் நடுவில் வந்து ஸ்டே பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த எஸ்டேட், ஐ மீன் இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நிறையா இப்போ ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து நிறையவே நடந்திருக்கு இந்த ஏரியாவில். ஸோ நான் விசாரித்த வரைக்கும் கோத்தகிரிக்கு நடுவில் இந்த அளவுக்கு, ஐ மீன் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது கொஞ்சம் ஆச்சரியம்தான்.
நான் உங்களுக்கு ரூம்ஸ்க்குள்ள போய் காமிக்கிறேன். ரூம் இப்போ வந்து நார்மல் டேஸ்ல வந்து எவ்வளவு ரூபா? ஓகே ஓகே ஓகே, நார்மல் டேஸ்ல வந்து 5000. வார்ட்ரோப் அண்ட் பாத்ரூம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரூம்லேருந்து தெரியற வியூ. நான் இங்கே இருந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்கிறதுனால செமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் வியூவெலாம் வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அந்த டீ எஸ்டேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸில் நான் போனதில் இது ஒரு சூப்பரான ஏரியான்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம இது வந்து எனக்கு வந்து பெரிய எப்படி சொல்கிறது, நம்ம ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குன்றது வந்து நானே நேற்று எதர்ச்சியாக வரும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தியானேஷ் ஃப்ரம் மெனின்ஹில்ஸ். இது வந்து பிஎம்டபிள்யூ 5 சீரியஸ். இது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் மூலமா நான் வந்து எனக்கு வந்து கேஷில் வந்து நான் வந்து வாங்கினேன். எல்லாம் சொல்லலான்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் நம்ம வாழ்க்கை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணால் தான் வந்து